ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நுங்கில் ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். ஐஸ்ஆப்பிள் டெசர்ட். இது வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நாலு நுங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஊறப்பட்டால் போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஊறிடும். ஊறின பின்னாடி நிறையாவே நமக்கு வந்துடும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம காய்ச்சி நம்ம வந்து சில் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து அந்த ராக் சுகர் பாருங்கள். நான் வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வந்து இது யூஸ் பண்ணினான்னா எப்படி வந்து கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது போல் வந்து இது ராக் சுகர். இந்த ராக் சுகர் வந்து அன்ரிஃபைன்டு சுகர், அதனால் வந்து ஹெல்த்துக்கும் வந்து நல்ல ரொம்ப நல்லது. இதை வந்து நான் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு கால் கப் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கரையட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு கால் கப்பும் குறைச்சலாம் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சேன், அதையும் வந்து நம்ம இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு உடனே வெந்துடும், கொதித்த உடனே வந்து வெந்துடும். இதை நம்ம வேக வச்சுட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா வந்து கண்ணாடி மாலை மாதிரி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ கண்ணாடி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. நுங்கை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி இங்கே இருக்குது, சப்ஜா சீட்ஸ் இருக்குது, நுங்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சில் பண்ண வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நுங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நுங்கு வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சூப்பரான நுங்கு சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.